Hi friends, நம்ம இன்னைக்கு TNPSC and SSEல வர்ற physicsல இருந்து ஒரு important topic அதாவது important scientific instruments என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். First பாருங்க aircraft for measuring altitude அப்படினா height மெஷர் பண்றதுக்கு altimeter யூஸ் பண்றோம். Strength of an electric current is called ammeter. The speed, direction and pressure of the wind is called anemometer. Difference in hearing is called audiometer. கேட்கிறதுக்கு audiometer யூஸ் பண்ணுவோம், பார்க்கிறதுக்கு videometer யூஸ் பண்ணுவோம். Atmospheric pressure and condition is called barometer. Potential difference between two points, ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம voltmeter யூஸ் பண்ணுவோம். Then atmospheric instrument used for magnesian wave of distant object. அதாவது distance, நம்ம பார்க்குற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பைனாக்குலர் யூஸ் பண்ணால் நமக்கு தூரத்தில் இருக்கிறதுலாம் கிட்டத்தில் தெரியும். ஸோ அதுக்கு டயமீட்டர்ஸ் ஆஃப் ஒயர் டியூப் ராடுக்கு வந்து டயமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு கேலிப்பர் யூஸ் பண்ணுவோம். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் கால்டு கலோரிமீட்டர். அதாவது சார்ஜிங் த பெட்ரோல் வேப்பர்ஸ் இன் தி இன்டர்னல் கம்ப்யூஷன் இன்ஜின்ஸ்லாம் ஏர் சார்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து கார்புரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள டிவைஸ் பேர் வந்து டைனமோ. அதே மாதிரி பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து மெஷர் பண்ணக்கூடியதுக்கு வந்து எலக்ட்ரோமீட்டர். எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோஸ்கோப். எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கால்வனோமீட்டர். ஓஷியனுடைய டெப்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு fathometer. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்யூடுடைய டென்சிட்டி அடர்த்தியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோமீட்டர். மில்கோடைய அடர்த்தியை கால்குலேட் பண்ணுறதுக்கு லாக்டோமீட்டர். மேக்னிஃபைட் வியூ ஆஃப் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட், சின்ன ஆப்ஜெக்டுடைய வியூவை கண்டுபிடிக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப். சப்மரைன் ஃபார் வியூவிங் ஆப்ஜெக்ட் லையிங் அபோவ் த ஐ லெவல் ஆஃப் அப்சர்வர், அதாவது உள்ளாடி கடலுக்குள்ளலாம் போய் அந்த வியூ பண்ணுறதுக்கு வந்து பெரிஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். லுமினியஸ் இன்டென்சிட்டி, அதாவது ரெண்டு லைட்டுக்குடைய லுமினியஸ் இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறது ஃபோட்டோமீட்டர். டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுறது பைரோமீட்டர். ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ரெயின் காட்ச். இன்டென்சிட்டி அண்ட் ஆரிஜின் ஆஃப் எர்த்குவேக் உடைய ஷாக்ஸ், எர்த்குவேக்ஸ் வந்து எவ்வளோ காணோம் இந்த ஊரில் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு சீஸ்மோகிராஃப். ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில ஆங்குலர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு செக்ஸ்டண்ட். ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிளோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறது ஸ்பீடோமீட்டர். ஹை வால்டேஜை லோ வால்டேஜாகவும் ஹை வால்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணுறது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். பேரோமீட்டர் ரீடிங் இன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ராரெட், ஹீட், ரேடியேஷன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் போலோமீட்டர். மெஷரிங் க்ரௌத் இன் பிளான்ட் எவ்வளோ க்ரௌத் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது வந்து க்ரெஸ்கோகிராஃப். ட்ரேசிங் ஹார்ட்டோடைய மூமெண்ட்டை ட்ரேஸ் பண்ணுறது வந்து கார்டியோகிராஃப். A clock that keeps very accurate time and determine longitude of the vessel at the sea. Sea-oda vessel levels calculate பண்றது chronometer. Instrument used to examine internal part of the body. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய internal parts measure பண்ண instruments வந்து endoscope. Glass tube for measuring voluminous change in the chemical reactions between gases. Gases கடையில் உள்ள chemical reaction மெஷர் பண்ற glass tube வந்து idiometer. Reproducing recorded sound வந்து gramophone. Instrument used to measure the moisture contents or the humidity of air or any gas வந்து hygrometer. A microphone design used to underwater for recording or listening the underwater sound, அதாவது கடல் கடியில் இருக்கிற underwater sound மெஷர் பண்றது வந்து hydrophone.